find yourself, and experience is more important than learning. Going and experience, you know, be an intern, and you learn so much by being involved in a project. And first learning, of course, is important. Hi friends, vanakkam, welcome back to Tamil Mithran. ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் டைரக்ஷனில் லால் சலாம் படம் பிப்ரவரி 9 தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கில் உருவாகியிருக்கிற திமிரி லடா அப்படிங்கிற சாங்கை ஏஐ டெக்னாலஜி வச்சு உருவாக்கியிருக்காங்க. மறைந்த சிங்கர் சாஹுல் ஹமீத் பம்பா பாக்யா இவங்களோட வாய்ஸை இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் தற்போது பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதை தொடர்ந்து இந்த சாங் பற்றியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஏ ஆர் ரஹ்மான் விளக்கம் கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடிச்சிருக்கிற படம் தான் லால் சலாம். விஷ்ணு விசால், விக்ராந்த், தன்யா பாலகிருஷ்ணன், தம்பிராமியா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏ ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. எந்த நிலையில் லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா போன வாரம் நடந்திருக்கு. அப்போது லால் சலாம் படத்துடைய சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திமிரி எழுடா அப்படிங்கிற சாங்கில் ஏ ரஹ்மான் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காரு. எப்பையும் தன்னோட மியூசிக்கில் புது புது டெக்னாலஜிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஏ ரஹ்மான் லால் சலாம் படத்துடைய திமிரி எழுடா அப்படிங்கிற சாங்கில் மறைந்த சிங்கர் சாஹுல் அமீர், பம்பா பாக்யா ஆகியோரை பாட வச்சிருக்காரு. ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி உயிரோடு இல்லாத ரெண்டு சிங்கர்ஸை பாட வச்சது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. 90s சாஹுல் அமீர், ஏ ஆர் ரஹ்மான் கூட்டணியில் பல சூப்பர் ஹிட் சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால் லால் சலாம் படத்துடைய திமிரி எழுடா சாங்க்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்ருக்கு. அதே நேரம் மறைந்த பாடகர்களுடைய குரலை பயன்படுத்தினது எப்படி அப்படிங்கிற சர்ச்சையும் வந்துருச்சு. இப்படி பண்ணுறதால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ரீதியிலையும் விமர்சனங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே ஏஐ மூலமாக போலியான பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகி பலருக்கும் அச்சுறுத்தலாக இருந்துகிட்ருக்கிற நிலையில் இதுவும் தவறான முன்னுதாரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையடுத்து இந்த சர்ச்சைகளுக்கு பதிலடி தர விதமாக ஏ ஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லால் சலாம் படத்தில் திமிரி எழுடா அப்படிங்கிற சாங்க்காக ஏஐ மூலமாக மறைந்த பாடகர்கள் சாஹுல் ஹமீத், பம்பா பாக்யா ஆகியோருடைய குரல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்காக அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட உரிய அனுமதி வாங்கி அதுக்கு சம்பளமும் கொடுத்துருக்கோம். ஒரு டெக்னாலஜியை முறையாக பயன்படுத்தினா ஒருபோதும் அது அச்சுறுத்தலாவோ தொல்லையாவோ இருக்காது அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் விளக்கம் கொடுத்துருக்காரு.